வணக்கம். நாளடியார் செல்வம் நிலையாமை அதிகாரத்தில் மூன்றாவது பாடலை இப்போ பார்க்கலாம். யானை எருத்தம் பொழிய குடை நிலர்கீழ் சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினை உழப்ப வேறாகி வீழ்வர் தாம் கொண்ட மனையாளை மாற்றார் கொல. இந்த பாடலோட பொருள், யானையின் பிடரி சிறப்படையும்படிக்கு அதை அலங்கரித்து அதன் மேலே வெண்குற்ற குடை நிழலில் படைகளுக்கு தலைவராக அமர்ந்து செல்லக்கூடிய வளமான வாழ்க்கை பெற்ற அரசர்களுக்கும் கூட இத்தகைய சிறப்புக்குரிய நல்வினை மாறி தீவினை வந்து கெடுக்கும். ஒரு நாள் எதிரிகளோட படையெடுப்பால் தோற்கடிக்கப்பட்டு இத்தனை சிறப்புகளையும் இழந்து தன் மனைவியையும் கூட எதிரிகள் கவர்ந்து செல்லும் நிலைக்கு அந்த அரசர்கள் உட்படலாம் அப்படிங்கிறது இதோட பொருள். அரசர்களுக்கே இத்தகைய நிலைமை ஏற்படும் அப்படின்னா மற்றவர்களுக்கும் இது போன்ற நிலை ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லாமலே இதிலிருந்து அறியப்படும். படையெடுப்பில் வெற்றி பெற்று பிறர் மனைவியை கவர்ந்து செல்லுதல் அப்படிங்கிறது அரசர்கள் காலத்தில் வழக்கில் இருந்த ஒன்று தான். இது போன்ற பல நிகழ்வுகளை வரலாற்றிலும் கதைகளிலும் நம்மளால் பார்க்க முடியும். ஒருவருடைய மனைவியை பிறர் கவர்ந்து செல்வதை விட இழிவான வேறு ஒன்றும் இல்லை. அதனால் செல்வத்தின் நிலையமைக்கும் வறுமையின் பெரும் கொடுமைக்கும் அதை எடுத்துக்காட்டாக புலவர் கூறுகிறார் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.